அடுத்து என்னன்னு கேட்டால், அவருடைய பாருங்கள் அதை உண்மைப்படுத்துறதுக்கு அடுத்த ஆதாரம், இவர் இதுவரைக்கும் அனுதாபம் தெரிவித்து அறிக்கை விட்டாரா? ரசூலுல்லாஹி மூத்தா போனதுக்கு என்ன செய்யலையா? நான் அனுதாபம் தெரிவித்து அறிக்கை விடலையாம், பதிவு போட்டிருக்கிறாரா? அவருடைய பேஜில் போய் பாருங்கள், பயங்கர கண்டுபிடிப்பு. நான் யாருக்கு அனுதாபம் தெரிவிச்சிருக்கிறேன்? யார் மரணித்தாலும் பொதுவில் போட மாட்டேன், என் குடும்பத்தார், என் மாமியார் மரணித்து விட்டார்கள், துவா செய்யுங்க, அது போட்டிருக்கிறேன். என் மைத்துனர் மரணித்து விட்டார், அது துவா செய்யுங்க. ஏன்னா அவருக்காக வந்து நான் சொந்தக்காரங்கிற முறையில் மக்கள்கிட்ட துவாவை கேட்குறேன். மற்றபடி உள்ள எவ்வளோ முக்கியமான ஆளுக்கு மூத்தா போனாலும் சரி, அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வருத்தத்தையும் கவலையையும் அதை வந்து ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நான் தெரிவித்து விடுவேனே தவிர, பொதுவில் வந்து நான் அறிக்கை அன்வர் பாஷா மூத்தா போனார் நான் அறிக்கை போட்டேன்னா, பஷீருதீன் பாய் என்டிஎஃப்டைய மாநில செயலாளராக இருந்தார், அவர் மூத்தா போனார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு நான் பதிவு போட்டேன். என்டிஎம் சார்பாக பொதுச்செயலாளருங்கிற முறையில் என்ன செய்வார், அலாவதியும் போடுவார். நான் வந்து இப்போ பொது வெளியில் தான் அந்த மாதிரி அனுதாபத்தை நான் போடணும், ஏதாவது சட்டம் இருக்குதா மார்க்கத்தில்? அப்போ யாருடைய என்னுடைய சம்மந்தப்பட்டது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள்கிட்ட துவா செய்ய சொல்லி கேட்பேன். என் குடும்பத்தினர் விஷயமாக இருந்தால் பொது வெளியில் பலரும் நீங்கள் எனக்காக துவா செய்ய, மருமையாக என் மச்சனனுக்கு துவா செய்யுங்க, என் மாமியாருக்கு துவா செய்யுங்க என்று நான் போட்டிருக்கிறேன். மற்றபடி உள்ள யாருடையதுக்கும் வந்து இதில் போட்டு அறிவிக்க வேண்டிய அளவுக்கு நான் எடுத்துக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு என்ன செய்வேன், அந்த கவலையை நான் தெரிவித்திருப்பேன். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அவருடைய இப்போ அவர் மரணித்த பிறகு யாருக்கு நான் வந்து தெரிவிக்கணும், அவருடைய மகனுக்கு தான் தெரிவிக்கணும். அவருடைய மகன் எனக்கு அந்த ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில் வந்து, நான் தான் அவருடைய நம்பர் என்கிட்ட இல்லை, அவருடைய நம்பர்லேருந்து இப்னு ஃபசுலுல்லாஹி ஃபசுலுல்லாஹியுடைய மகன் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனார். அதில் என்ன போட்டார்னா, அப்பா மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க என்று போட்டிருந்தார். அப்போ நான் என்ன செஞ்சேன், அதுக்கு பதில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தாஜிதீன் ஆதரா மட்டும் தாஜிதீன் பாய் என்டிஎஃப் மாநில செயலாளர் வந்து எனக்கு தகவலை தெரிவிச்சிட்டாரு, அப்போவே என்னுடைய கவலை எல்லாத்தையுமே வந்து நான் பகிர்ந்து கொண்டேன், அவருக்காக நான் அதிகம் துவா செய்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நான் கொடுத்த அந்த பதில் மகனுக்கு போட்டது. அதுக்கப்புறம் வந்து அவர் மகன் எனக்கு பதில் போடுறார். அப்போ நான் யார் உரியவராக இருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய அந்த அவருடைய மரணத்தினால் எனக்கு ஏற்பட்ட கவலைகளையும் அவருக்கு நான் செய்த துவாவையெல்லாம் அவருக்கு தெரிவிச்சிட்டேன். இது என் ஊர் உலகத்துக்கு நான் எதுக்கு அதை சொல்லணுன்னு அவசியம் இருக்குது? இது ஆதாரம் காட்டுறாங்களா பார்த்தீங்களா, ஒரு அனுதாபம் தெரிவித்து அறிக்கை விட்டுருக்கிறார் அவர் பேஜில். என் பேஜில் யாருக்கு அனுதாபம் தெரிவித்து நான் விட்டுருக்குறேன், அது என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள், மற்றெல்லாம் தாவா விஷயமான செய்திகளை தான் அந்த பேஜில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது மாதிரி ஆன்லைன் பிஜேங்கிறதுல அது மாதிரி செய்தி கூட போட மாட்டேன். மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை, மார்க்கம் சமுதாய பிரச்சனைகளை சொல்லுவோமே தவிர சொல்ல மாட்டோம். நான் வந்து அனுதாபம் தெரிவிக்கலையாம். அதனால் என்ன பார்த்தீங்களா, அவர் அனுதாபம் தெரிவிக்கலை, பல அவருக்கு வந்து கசப்பில் இருந்தார், அந்த விரிசல்ங்கிறது அப்படி காட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறாங்க, நிரூபிக்கிறாங்க, அவருடைய மகனுக்கு நான் அனுதாபம் தெரிவித்துக்கிற ஒரு விஷயம், அவர் ஜனாசா வந்து உள்ளூரில் நாங்கள் துணிவிக்க போகிறோம், அந்த எல்லா வரத்தையும் என்னை தெரிவிக்கிறார், அவருடைய மகன் தெரிவிக்கிறாரு. அந்த வாட்ஸ்அப் மெசேஜுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு நினைஞ்சிட்டேன், அதில் காட்டிட்டேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அப்புறம் வந்து ஜனாசாவுக்கு வந்தாரா அடுத்து கேள்வி கேட்குறாங்க. ஜனாசாவுக்கு வந்தாராண்டு, ஜனாசாவுக்கு போவது என்பது வந்து முக்கியமான ஆளுக்கான நான் போவேன், இந்த அன்வர் பாஷாவுக்கு நான் போய் என்ன செஞ்சேன், பஷீருதீன் பாய்க்கு நம்ம போக முடியலை என்று கேட்டால், அந்த கொரோனாவுடைய கட்டுப்பாடு இருந்த ஒரு நேரம், அதனால் வந்து சென்னையை தாண்டி வேறு மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது, அது போகலை. அது மாதிரி பசூலுல்லாஹி விஷயம் தூரமாக இருக்கிறது ஒரு காரணம். இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த பசூலுல்லாஹியுடைய குடும்பத்தினர்கள் வந்தால் ஜனாசாவுக்கு பொறுப்பாளர்கள், அவர்கள் வந்து நம்ம தௌஹீத் முறைப்படி 100% நின்று அதை செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. பல தகவல் வந்துச்சு, அந்த சுன்னத் ஜமாத் பள்ளியில் தான் போய் தொழுகையை கூட நடத்தியிருக்கிறார்கள். இப்போ நம்ம போய் நின்று அது மாதிரிலாம் வரணும் என்கிற அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நம்ம அங்கே அதுக்குன்னு போகலை, மற்ற நிர்வாகிகள் போனாங்க, நமக்குன்னு ஒரு மருக்கசுக்கு அங்கே கூட தொழுகை வைக்காமல் அவங்க சுன்னத் ஜமாத் பள்ளியில் சுன்னத்தான முறையில் தொழுகை நடத்தினாங்க. இடத்துல ஒரு பாத்தியா மட்டும் அஜர் தொகுதியிருக்கிறாரு, அதில் கூட நிற்காமல் மக்கள்லாம் கலைஞ்சிட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதனால் ஜனாசாவுக்கு போகிறதுங்கிறது வந்து தேவைண்டா நம்ம போவோம், கரெக்டாக இருக்கும்னா போவோம், அப்படி இல்லைன்னா போகிற படம், இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இது எதுக்கு இதை சொல்கிறீங்க? ஒரு மரணித்த ஒருத்தன் விஷயத்தில் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறீங்க? அவருக்கு வந்து கவலையோ துவாவோ செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை அவருக்கு எந்த துவாவும் செய்ய விருப்பம் வேண்டிய வாய முடிவு சும்மா இருங்க,
அது எதுக்கு அவர் மீது அவதூறு சொல்லி அவர் மீது ஒரு பழியை சுமத்தி அந்த மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா நீ என்ன செய்ய மாட்டீங்க? அப்பட்டமாக இவ்வளோ பெரிய அவதூறை நீங்கள் பரப்பி நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டை நியாயப்படுத்தலான்னு பார்க்குறீங்களே தவிர இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் ஆகரத்தில்? இது சின்ன விஷயமா இல்லை எடுத்துக்கிறவானா? அதுவும் அந்த நேரத்திலாம் இல்லை பார்க்க மாட்டானா? ஏன்னா மூத்து ஈரங்காயிறதுக்கு முன்னாடி இப்படி அவதூறு பண்ணுறீங்களேன்னு சொன்னால் அந்த எல்லா மனுஷனுக்குமே அங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே டெத்து மரணம் நிகழ்ந்த உடனே ஒரு எதிரியாக இருந்தால் கூட ஒரு சாப்பிட்டு ஒரு காரணம் ஒரு அனுதாப ஒரு நேரம் இருக்கும். யாராக இருந்தாலும் அது ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு நார்மலான நிலைமைக்கு வருவாங்க. அப்படியான ஒரு நேரத்தில் கூட உங்களுக்கு அவதூறு சொல்கிறது இவங்களுக்கு முடியுமாக இருந்தால் இது வரைக்கும் சிந்திச்சு பாருங்க, நீங்கள் சொன்ன எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதை பரப்பினார்கள் என்று சொன்னால் இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நீ என்ன செய்யணும்? இதை முதல் விஷயமாக பதிவு செய்து கொள்கிறேன். அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னோட நட்புலையும் தொடர்புலையும் இருந்தார். அவர் என்னென்ன எனக்கு எதிராக செஞ்சாரோ அதையெல்லாம் நானும் மன்னித்து விட்டேன். அவர் என்ற மன்னிப்பு கேட்டு விட்டார். அது முடிஞ்சு விட்டது. அவர் சொன்ன எந்த ஒன்றையும் திரும்பி அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை என்பதை ஆதாரத்தை நிரூபிச்சுட்டேன். சரியா?